ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருந்தும் ஸ்கூல் புக்கில் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் யூனிட் 8லேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன, அது எப்படி கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த யூனிட் 8ஐ பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து ஒரு 42 கேள்விகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க. இந்த 42 கேள்விகள் அப்படிங்கிறது இதில் யூனிட் 9 சம்மந்தமான கேள்விகளும் சில இது அடங்கும், சரிங்களா? நம்ம யூனிட் 8ஆ யூனிட் 9ஆ அப்படிங்கிறது சில கேள்விகள் வந்து நம்ம பிரிக்கவே முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம நிறைய கேள்விகள் யூனிட் 8லேயே போட்டிருக்கோம், யூனிட் 9ல் அப்படிங்கிறப்ப வந்து கொஞ்சம் கம்மியாகவே வரும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 18+ கேள்விகள் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கேருந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இது இல்லாமல் நம்ம ஆல்ரெடியுமே வந்து பெரியார் ஓரியன்டான கேள்விகள் வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க, பெரியார் 1000 அப்படிங்கிற புக்கிலிருந்து எங்கேருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது அந்த கேள்வி எல்லாமே போட்டிருந்தோம், ஓகேங்களா? ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 25 கேள்விகள் பக்கமே வரும். ஸோ இதிலிருந்து மட்டும் ஸ்கூல் புக்கிலிருந்து மட்டும் எங்கெங்கே அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ நமக்கு கிடைச்ச வரைக்கும் மன தகவல்கள் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே இருக்கிற கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிறத காட்டுவோம். முக்கியமாக வந்து தமிழ் புக்கிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் சில கேள்விகள் நம்மளால் எடுத்து கொடுக்க முடியல. ஸோ அந்த கேள்விகளும் என்னென்ன அப்படிங்கிறது அதுக்கு சொல்லுவோம் போகிற வகையிலேயே நம்ம சொல்லலாம், ஓகேங்களா? ரைட், ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம். அறிஞர் அண்ணா பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்யவும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இவருக்கான கூற்றுகள் என்ன அப்படின்னா வந்து நீதி பத்திரிகையின் துணை ஆசிரியராக வந்து அவர் பணியாற்றியிருக்காரு, விடுதலை பத்திரிகையின் ஆசிரியராக இருந்திருக்காரு. இது ரெண்டுமே வந்து ரைட்டு. ஸோ இது ஸ்கூல் புக்கில் டேரெக்டாக வந்து கவர் ஆகலை. விடுதலை பத்திரிகை அப்படிங்கிறது பெரியாருடைய பத்திரிகைகளில் ஒன்று அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். ஸோ பெரியாருக்கு பெரியாரின் கீழே தான் வந்து இவரும் அண்ணாவும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இருந்திருப்பாரு. ஸோ அந்த வகையில் நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணி அடிக்கலாம். மற்றபடி வந்து ஸ்கூல் புக்கில் டேரெக்டாக கவர் ஆகலை. நம்ம கொஞ்சம் அவுட் ஆஃபில் படிக்கும்போது நம்ம இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல்லாம் படிக்க சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் படிக்கும்போது நம்ம அறிஞர் அண்ணாவை பற்றியும் பெரியாரை பற்றியும் முக்கியமான ஆட்கள்லாம் பற்றியும் வந்து தனித்தனியாகவே நம்ம வந்து படிச்சிருப்போம், சரிங்களா? அந்த வகையில் படிச்சிருக்கும் போது இதை ஓரளவுக்கு கெஸ் பண்ணி அடிக்கலாம். ரைட், அடுத்த கேள்வி பார்க்கலாம். 1944 நடைபெற்ற டாஸ் மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன மாநாடு அப்படின்னா சேலம் மாநாடு தான். ஸோ 1944 எங்கே மாநாடு நடந்துச்சு அப்படிங்கிறத புக்கில் டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. 1944 சேலம் மாநாட்டில் இது வந்து நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதாவது திராவிடர் கழகம் அப்படின்ற மாதிரி பெயர் மாற்றுறாங்க, நீதி கட்சி அப்படின்ற மாதிரி டேரெக்டாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் வந்து 14th லெசனில் 283 பேஜ் நம்பரில் இருக்குது. அடுத்த கேள்வி, 1820களில் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட ஜாதியினருக்கு பொதுவாக தடை செய்யப்பட்டவை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது புக்கில் வந்து கவர் ஆகவே இல்லை. இது கொஞ்சம் நம்ம என்ன சொல்கிறது, அவுட் ஆஃபில் தான் இருக்குது. நம்ம வெளியே எங்கேருந்து படிச்சிருந்தாலும் இந்த கேள்வி அந்த அளவுக்கு படிச்சிருப்போமா அப்படிங்கிறது டவுட்டு தான். பார்க்கலாம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஸோ ஏபிசி அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ இது மூணுமே ஓரளவுக்கு நம்ம படித்ததை வச்செல்லாம் கெஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி, அதாவது நம்ம எப்போயோ எங்கேயோ படிச்சிருப்போம் இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது அதை வச்சு கெஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். குடை பயன்பாடு அப்படிங்கிறத அப்போ தடை பண்ணியிருக்காங்க, காலனி பயன்பாடு தடை பண்ணியிருக்காங்க, தங்க நகை அணிவது அப்படிங்கிறதெல்லாமே தடை பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு நம்ம இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த படம்லாம் வந்துச்சு இல்லையா, ஸோ தனுசூரிய ஒரு படம்லாம் வந்துச்சு இல்லையா, ஸோ அதுலேயே கூட வந்து என்னன்னா செருப்பு போட்டு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாமே காமிச்சிருந்தாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்ம கெஸ் பண்ணி அடிக்கலாம். குடை பயன்பாடு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு, காலனி பயன்பாடு இல்லை, தங்க நகை பயன்பாடு இல்லை அப்படிங்கிறது இருக்குது, சரிங்களா? டர்பன் அணிவது அப்படிங்கிறது அது வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவேன். டர்பன் அப்படிங்கிறது நம்ம இவங்க முஸ்லீம்கள் அணிவாங்க, ஸோ அது வந்து இல்லை அப்படிங்கிறது இல்லை. மற்ற மூணுமே வந்து தடையை விதிச்சிருந்தாங்க, குடை, காலனி, தங்க நகை. அடுத்தது, ஸோ இது வந்து என்னென்னா ஆசிரியர் புத்தகம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது புக்கில் கவர் ஆகலை, அதாவது ஜென்ரல் ஸ்டடிஸ் புக்கில் கவர் ஆகலை. ஆனால் இது வந்து எங்கே கவர் ஆகுது அப்படின்னா வந்து நமக்கு தமிழ் புத்தகத்தில் கவர் ஆகுது, சரிங்களா? ஸோ 11th 12th தமிழ் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா இதெல்லாமே இங்கே இருக்கும். அது இல்லாமல் 6th to 10th நீங்கள் புக்கில் படிக்கும்போது லாஸ்ட்டில் வந்து புக்குக்கு பின்னாடி புத்தகம் ஆசிரியர் அப்படி மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல இதெல்லாமே அங்கங்கே வந்திருக்கும். அது இல்லாமல் 11th 12th புத்தகத்தில் இது வந்து அப்படி ஆர்டராகவே இருக்கும், ஓல்டு புக்லேயுமே இருக்கும். 11th 12th புக்கில் ஓல்டு புக்கில் இந்த ஒவ்வொரு இதுவுமே வந்து இருந்திருக்கும், சரிங்களா? அந்த வனதாசனுடைய இதெல்லாமே வந்து ஒரு சிறிய இதெல்லாமே வந்து நமக்கு வந்து அங்கேயே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ என்னென்ன அப்படிங்கிறத அப்படி பார்த்துடலாம். இது இங்கேயே வந்து தெரிஞ்சுக்கோங்க, என்னென்ன கேள்விக்கு என்னென்ன ஆன்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இதே கேள்விகள் இல்லை இதில் இருக்கிற ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு ஒரு ஃபியூச்சரில் ஒரு கேள்வியாவோ இல்லை ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறதுக்கோ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு என்னென்னா வனதாசன் அப்படிங்கிறது ஒரு சிறிய இசை, ஓகேங்களா? அடுத்து இன்குலாப் அப்படிங்கிறது இது கூட நம்ம பெக்கு ஆல்ரெடி கூட சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? அதாவது வண்ணமயமாக இசை வந்து எப்படி இருக்கும், வண்ணமயமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து இன்குலாப் அப்படிங்கிறது வந்து காந்தல் நாட்கள் அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ குல்லா போடலை அப்படின்னா வந்து ரொம்ப காந்தலாக இருக்கும், அதாவது இப்போ என்ன சொல்கிறது வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம குல்லா போட்டுக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி சொன்ன தமிழில் நம்ம வந்து படிக்கும்போது இதெல்லாம் ஒரு பெக்கா சொல்லிடுறோம், ஓகேங்களா? அடுத்தது ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறது வந்து சஞ்சாரம் அப்படிங்கிறது. ஸோ ராம அதாவது ஆச்சாரமாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ராமர் அவங்களாம் கும்பிட்றவங்க வந்து ரொம்ப அந்த ஐயர் இந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து ரொம்ப ஆச்சாரமாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்லியிருப்போம். ராமகிருஷ்ணன், ராமர், கிருஷ்ணர் ரெண்டு பேருமே இருக்காங்க அப்படிங்கிறனா ரொம்ப ஆச்சாரமாக இருக்கும் தான் சஞ்சாரம் அப்படிங்கிறது. அடுத்து தர்மன், தர்மன் ஷோ அப்படிங்கிறது சூல், ஓகேங்களா? இது கொஞ்சம் புதுசாக இருக்குது, தர்மன் ஷோ அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது, இவ்விட மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில், அதாவது ஒன்றும் இல்லை, இது வந்து பெரிய ஒரு லைனாக கொடுத்துருக்காங்க. இந்த லைன் வந்து எதை குறிக்குது அப்படின்னா வந்து கீழடியே குறிக்குது, இது ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து கீழடி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம், ஓகே, ஓகேங்களா? யூனிட் 8 சம்மந்தமான பாடங்கள்லாம் நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த பாடங்கள்லேயே இருக்குது. 9th மூணாவது லெசனில் 51 பேஜ் நம்பரில் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா மதுரைக்கு அருகே தான் கீழடி இருக்கும், சரிங்களா? ஸோ அது தெரிஞ்சாலே போதும், மதுரைக்கு தென்கிழக்கு திசையே இந்த இடத்துல இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாமே எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத டேரெக்டாக கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதாவது இதெல்லாமே என்னென்னா ஆர்கியாலஜிக்கல் முக்கியமான அகலாய்விடங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அழகன்குளம் எங்கே இருக்குது,
பொருந்தல் எங்கே இருக்குது, கீழடி பொருந்தல் அப்படிங்கிறது நமக்கு வந்து இதில் இருந்திருக்கும். அதாவது ஒவ்வொரு இடமும் அந்த கொடுமணல் அப்படிங்கிறது ஈரோட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அழகன்குளம் அப்படிங்கிறது தூத்துக்குடின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. ஸோ கீழடி அப்படிங்கிறது நமக்கு மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது ஓகேங்களா. மதுரைக்கு பக்கத்தில் சிவகங்கை அப்படிங்கிற இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது இது வந்து ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு, அந்த திருக்குறள் வந்து திருக்குறளில் ஒரு ரெண்டு லைன் கொடுத்துட்டு, அந்த லைன் வந்து எதில் எந்த சங்க இலக்கியத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சங்க இலக்கியம் அப்படிங்கிறது சிலபஸில் இருக்குன்னு சொல்லியிருப்போம். இது ஒன்றுமே இல்லை, நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது. 6th to 10th வரைக்கும் கரெக்டாக எந்த இடம் தெரியல, நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் எந்த இடம் தெரியல, ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்க டேரெக்டாகவே இருக்குது சரிங்களா. நற்றினை அப்படிங்கிறது தான் எதிலாளன் கவலை கற்க ஒரு முறை அறுத்த திருமா உன்னி அப்படிங்கிற லைன் வந்து நமக்கு நற்றிணை அப்படிங்கிற அந்த பாடலில் இருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னால அடிக்க முடியும். அதாவது நம்ம தமிழ் அப்படிங்கிறது நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். தமிழ் அப்படிங்கிறது நீக்கல, நீக்கிறதை தாண்டி இதுக்குள்ளே தான் நமக்கு வச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இது ஓரியன்டான தமிழ் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சாலே போது பண்ணுறது ஒன்றுமே இல்லை. இலக்கியம் சம்மந்தமான அந்த ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் வந்து இந்த திருக்குறள் அப்படிங்கிறது 6th to 12th வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். இது இல்லாமல் வந்து இலக்கியம் சங்க இலக்கியம் இருக்கு இல்லையா, 15 மேல்கணக்கு 15 கீழ்கணக்கு இதில் வர அந்த இலக்கியங்கள் வந்து இலக்கியங்கள் அந்த பாடல் அதோடைய பொருள் அந்த மாதிரி பேசிக்காக நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இது இல்லாமல் வந்து நமக்கு இப்போ இருக்கிற அதாவது நமக்கு சங்ககாலம் முதல் இக்காலம் முதல் வரையிலான இலக்கியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இப்போ இருக்கிற அந்த நூல்கள் அதனுடைய ஆசிரியர் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அதுக்கு நம்ம வெளியே எல்லாமே படிக்கணுங்கிறது இல்லை. ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறதுடைய ஆசிரியர் யார், இந்த நூலுக்கு யார் ஆசிரியர், அவங்க அவங்கள பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வளோதான் ஓகேங்களா. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. மெயினாக இப்போ இருக்கிற அந்த இலக்கியங்கள்லாம் யார் ஆசிரியர் மட்டும் தான் கேட்குறாங்க, அவங்கள பற்றி டீட்டெயில் கூட கேட்கல ஓகேங்களா. ஓல்டாக இருக்கிற அந்த நற்றினை குறுந்தொகை இதை பற்றி தான் வந்து நமக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் கூட கேட்குறாங்க. அடுத்தது தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது புத்தகத்திலே கவர் ஆகுது. எங்கே அப்படின்னா வந்து செங்கல்பட்டு அப்படிங்கிற இடத்துல தான் ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 1929 செங்கல்பட்டில் முதலாவது சுயமரியாதை மாநாட்டில் நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த 1929 சுயமரியாதை மாநாட்டில் தான் வந்து பெண்களின் மோசமான நிலை குறித்து குரல் கொடுக்க தொடங்கியதிலிருந்து பெண்களுக்கு விவாகரத்து பெறுவதற்கும் சொத்தில் பங்கு பெறுவதற்கும் உரிமை உண்டு என ஆணைத்தரமாக வலியுறுத்தினார். திருமணம் செய்து கொடுப்பது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது ஓரியண்டடாக வரும். எல்லாமே வந்து இந்த லைனை தான் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுது ஓகேங்களா. பெண்களின் நலனுக்கு திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து நமக்கு 11th புத்தகத்துலையும் இருக்கு, 10th புத்தகத்துலையும் இருக்கு ஓகேங்களா. ஸோ 11th பொறுத்தவரைக்கும் செங்கல்பட்டு அப்படிங்கிறது இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 11th பொறுத்தவரைக்கும் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் 14th லெசனில் 282 பேஜ் நம்பர், 10th ஹிஸ்ட்ரியில் 10th லெசனில் 129th பேஜ் நம்பர். ரைட், அடுத்த கேள்வி பார்க்கலாம். தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் என கூறப்படுவது அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாமே நம்ம இந்த சில கேள்விகள் எல்லாமே வந்து பெரியார் ஓரியண்டானது. பெரியார் 1000 புக்கிலேருந்து டேட்டா கொடுத்த மாதிரி கேட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் அதை படிக்கலனாலும் ஸ்கூல் புக்கில் தெளிவாக இருந்திருந்தீங்கனாலே அதில் சில கேள்விகள் கண்டிப்பாக உங்களால் அடிச்சிருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான இதுதான் இங்கே எல்லாமே கொடுத்துருக்கோம். அதாவது அந்த ஓரியண்டான கேள்விகள் இங்கே ஸ்கூல் புக்கிலேயும் எங்கே இருக்குங்கிறதையும் இதில் பார்த்துட்டு தான் இருக்கும். ரைட், ஸோ அவருடைய தத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா பகுத்தறிவை வலியுறுத்துதல் அப்படிங்கிறது தான் அவருடைய தத்துவமாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த லைன் வந்து கரெக்டாக உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. அவங்க சொல்லியிருப்போம் இல்லையா பகுத்தறிவுனாலே பெரியார் அப்படிங்கிறது. ஸோ இந்த லைன் அப்படியே புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க வேறு எதுவுமே இல்லை. பகுத்தறிவை இவேக்கம் பெண் விடுதலை கோரும் மூட நம்பிக்கையில் நீக்குதல் பகுத்தறிவை வலியுறுத்துதல் அப்படிங்கிறது தான் மெயின் ஓகேங்களா. ஸோ இது நமக்கு கொடுத்துருக்காங்க 10th 10th லெசனில் 128 பேஜ் நம்பர். அடுத்தது முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாடு தலைமையேற்று நடத்தியவர் முதலாவது மாநாடு பொறுத்த வரைக்கும் சவுந்தர பாண்டியன். அதாவது முதலாவது மாநாடு அப்படிங்கிறது எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது இருக்கும், எந்த இயர்னு இருக்கும். தலைமையேற்று நடத்தியவர் அப்படிங்கிறது கொடுக்காம இருந்துச்சு. இது அந்த பெரியார் 1000 புக்கில் இருந்துச்சு. சவுந்தர பாண்டியன் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே பெரியார் சுயமரியாதை இயக்கம் இந்த மாதிரி அண்ணா இதெல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டி சில மெட்டீரியல் தான் நம்ம படிக்கணும்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் நம்ம தெளிவாக இருந்தாலே போதுமானது ஓகேங்களா. ரைட், அடுத்தது பொறுத்துக்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லை, இந்தாண்டு வந்து இதழ்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்தாண்டு வந்து யார் அதை இதழனுடைய ஆசிரியர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் நமக்கு இருக்கும், மற்றபடியும் இருக்கும். அதாவது என்னென்னா இப்போ பாருங்கள், திராவி சுயராஜ்யா அப்படிங்கிறது வந்து டி பிரகாசம் ஓகேங்களா. ஸோ சுயராஜ்யா அப்படிங்கிறது பிரகாசம் இது கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு டிஎம் நாயர் இது நமக்கு தெரியும் ஓகேங்களா. இது புக்கிலேயே வந்து இருக்குது. 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் 13th லெசனில் 268 பேஜ் நம்பரில் இருக்கும் டிஎம் நாயர் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இதை நம்ம ஈஸியாக நம்ம அடிக்கலாம். அதுக்கடுத்து திராவிடன் அப்படிங்கிறது நமக்கு பக்த வச்சலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ திராவிடன் அப்படிங்கிறது பக்த வச்சலம், நவசக்தி அப்படிங்கிறது திருவிக்கா இது நமக்கு புத்தகத்தில் இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ நம்மளால் ரெண்டு அடிக்க முடியும். ரெண்டு அடித்தாலே நம்மளால் ஈஸியாக ஆப்ஷனாக சூஸ் பண்ணி போட்டு முடியும். இந்த மாதிரி பொறுத்துக்கலாம் அப்படி தான். சில இது கேள்விகள்லாம் ஒன்று தெரிஞ்சாலே போதும், சில கேள்விகளுக்கு ரெண்டு தெரிஞ்சால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். எல்லாமே தெரியணுங்கிறது இல்லை, நம்ம படித்தது வச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணக்கூடிய அளவில் இருக்கிறது கெஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடிய அளவில் இருந்தால் போதுமானது ஓகேங்களா. ரைட், அடுத்த கேள்வி 1916 தென்னிந்திய மக்கள் கழகம் எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சின்னு அழைக்கப்பட்டுச்சு. 1916 இருந்த தென்னிந்திய மக்கள் கழகம் அப்படிங்கிறது தான். ஸோ பின்னாடி நீதி கட்சின்னு அழைக்கப்பட்டுச்சு.
அதாவது இங்கே அப்படியே உங்களுக்கு ஷீட்டாக கொடுத்துருக்காங்க, நீதி கட்சியா ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது, நீதி கட்சி அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஸ் இதில் வெளியானுச்சு, அதனால் நீதி கட்சி அப்படின்ற மாதிரி பேர் மாற்றினாங்க. லெவல்த்து பொலிட்டிகல் சயின்ஸில் 13வது லெசனில் 268வது பேஜ் நம்பர், ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள், சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் வந்து இன்னொரு இடத்துல வந்து அதோடைய பேர் அப்படிங்கிறப்ப வந்து கொடுக்கும்போது மாற்றி கொடுத்துருப்பாங்க, அதாவது அதில் இருக்கிற அந்த பேர் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ கேள்வியிலே இவங்களே கேள்வி தப்பாக தான் கொடுத்துருக்காங்க, ரைட், பார்க்கலாம். அடுத்தது, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல உங்களுக்கு தென்னிந்திய மக்கள் கழகம் அப்படிங்கிற அந்த பேர் வந்து தென்னிந்திய மக்கள் கழகம் அப்படிங்கிறப்ப சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நீதி கட்சியாக மாறியது அப்படின்னா வந்து எது நீதி கட்சியாக மாறியது அப்படின்னா, ஸோ சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் அப்படிங்கிற மாதிரி பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோடைய பேர் வந்து சவுத் இந்தியன் லிபரல் ஃப்ரண்ட் அப்படிங்கிறத ஆன்சராக கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இதுலேயே ஒரு முரண்பாடு அப்படின்னு இருக்குது. இது சரி, அவங்க மேலே இருக்கிற இந்த கேள்வி சரியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக இருந்திருக்கும், ஆனால் இதில் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. சரி பார்க்கலாம். ஸோ இதுக்கான, அதாவது நீதி கட்சியாக மாறியது, எது நீதி கட்சியாக மாறியது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம், ஸோ தென்னிந்திய மக்கள் கழகம் அப்படிங்கிறத வந்து அடுத்து நீதி கட்சியாக மாறியிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இங்கே நீதி கட்சியாக மாறினது எது அப்படின்ற மாதிரி ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃப்ரண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது ஆன்சர், சரிங்களா. அதாவது தென்னிந்திய சுதந்திர கழகம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுதான் நீதி கட்சியாக மாறியது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது, முதன் முதலில் கருத்து படங்களை, அதாவது இப்போ நீங்கள் புக்கில் இருக்கிற பாயிண்ட்டை வச்சு அவங்க கேள்வி எடுத்திருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த கேள்வி சரினா கண்டிப்பாக இந்த கேள்வியும் சரிதானே. ஸோ இந்த கேள்விக்கான இந்த டிங்கிறது ஆப்ஷன் சரிதானே. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன், ஓகேங்களா. ரைட், அடுத்தது, முதன் முதலில் கருத்து படங்களை தமிழ் இதழ்களில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சி சுப்பிரமணிய பாரதி அப்படிங்கிறது தான் சரியானது. இது நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கவர் ஆகுது, ஸ்கூல் புக்கில் படித்ததை வச்சு அதை ஜிஎஸ்சில் படிக்கிறத வச்சு அடிக்கலாம். ஆனால் தாண்டி தமிழ் புத்தகத்தில் இந்த லைன் அப்படியே வந்து வந்திருக்கு, அதாவது முதன் முதலில் கருத்து படங்களை வெளியிட்டவர் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா பாரதி அப்படிங்கிறது உங்களுக்கு லெவல்த்து தமிழ் புத்தகத்தில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி நீங்கள் ஜிஎஸ் புக்கில் நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலும் ஓரளவுக்கு உங்களை அடிக்க முடியும், ஸ்கூல் புக் அதாவது. ஸோ கருத்து படங்கள் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, இந்த கார்ட்டூன்ஸ் தான் சொல்கிறாங்க, அதான் கேலி சித்திரங்கள் அப்படிங்கிறது, சரிங்களா. ஸோ அவர் தான் வந்து கேலி சித்திரங்கள்லாம் ஸ்டார்டிங்கில் அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம இசை அடிக்கலாம். இதை தாண்டி இந்த லைன் வந்து கரெக்டாக உங்களுக்கு தமிழ் புத்தகத்தில் கவர் ஆகுது. இது 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் 15வது லெசனில் 301வது பேஜ் நம்பரில் இந்த விஷயம் இருக்குது. அடுத்தது, நாகரிகம் பற்றி தந்தை பெரியாரின் வரையறுக்கள் உட்படாத கருத்தாக்கம் எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளால் ஏற்படும் முன்னேற்றமும் இனிமையான வாழ்க்கையும் அப்படிங்கிறது அவருடைய இதில் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றதெல்லாமே பாருங்கள், அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொள்ளுதல், தாம் கொண்ட நன்மைகளை மற்றவர்கள் பயன்படும் வகையில் முயற்சிகளை மேற்கொள்வது, அனைத்து மனிதர்களுக்குமான முன்னேற்றம் அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஸோ சொகுசு இனிமையான வாழ்க்கை அப்படிங்கிற சொகுசாக இருக்கணும் அப்படிங்கிறது அவர் அது கொண்டு வரல. மற்ற மூணுமே சரி, ஓகேங்களா. இதெல்லாமே நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணி, ஸ்கூல் புக்கில் இல்லை இல்லை வெளியே இருந்து நம்ம படித்தாலும் தெரியல அப்படின்னாலும் ஈஸியாக கெஸ் பண்ணி அடிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. ரைட், அடுத்தது, திராவிட பண்டிதன் என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து வல்லுநர் குழு மீன் வைக்கப்பட்டது அப்படின்ட்டுருக்கு. அதாவது என்னென்னா, இதில் திராவிட பண்டிதன் வராது, திராவிட பாண்டியன் வந்திருக்கணும், ஓகேங்களா. ஸோ இதுதான் அதுக்கான சரியான ஆன்சர், சரியான கேள்வியாக இருந்திருக்கணும். ஸோ இந்த கேள்வியே தவறாக இருக்குது. அடுத்தது, தமிழகத்தில் 1927 ஆண்டு நீல் உருவ சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னா வந்து பத்மாசனி அம்மாள் அப்படிங்கிறது தான். இது ஸ்கூல் புக்கை தாண்டி கேட்கப்பட்ட கேள்வி தான். 1927 பத்மாசனி அம்மாள் நீல் உருவ சிலை சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டிருப்பாங்க, சரிங்களா. இதெல்லாம் கொஞ்சம் டெப்தலான கேள்வி தான், ஓகேங்களா. அதாவது குரூப் ஒன்றுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, அடிக்கவே முடியாத அளவுக்கு கேள்வி செட் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி செட் பண்ணப்பட்ட கேள்விகள் தான் இதெல்லாமே. அடுத்தது, கீழ்வரும் கூற்றுகளில் செம்பகராமன் பிள்ளை பற்றிய சரியான கூற்றுகளை எவை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே ரைட், ஓகேங்களா. இதுவுமே நம்ம புத்தகத்தில் இல்லை, என்னென்னு பார்த்தலாம். செம்பகராமன் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் போல. ஸோ இவர் திருவிதாங்கூர் அரசின் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர், திருவிதாங்கூரில் கன்னியாகுமரியை சேர்ந்தவர், பாரத மாதா வாலிபர் சங்கம் என்ற அமைப்பை இவர் தான் தோற்றுவித்தார் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது நமக்கு புக்கில் வந்து வேற ஒருத்தர் தோற்றுவித்தார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்க்கலாம். அடுத்தது, இந்திய தேசிய இராணுவத்தை சார்ந்த லட்சுமிபாயை 1931 திருமணம் செஞ்சுருக்காரு. அடுத்தது, ஜெர்மனிய படையில் சேர்ந்து முதல் உலக போரின் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிருக்கார், சரிங்களா. ஸோ செண்பகராமன் பார்த்தினா இந்த கூற்றுகள்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இவரை பார்த்தினா கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்ச, அதாவது கேள்விகளில் இல்லை மற்ற டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதாச்சும் கொஞ்சம் முக்கியம். அடுத்தது, எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டவர் யாருன்னா வந்து செல்வி துர்காபாய், ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து நீல் சிலை போராட்டத்தில் கலந்து கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டது யாருன்னு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கேள்விகள் வேறு வேறு இடத்துல வந்து கேட்டிருக்காங்க. செல்வி துர்காபாய், ஓகேங்களா, இது புத்தகத்தில் இல்லை. அடுத்தது, கீழ்கண்ட காரணிகளில் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. 1, 2, 3, 4 எல்லாமே வந்து சரிதான். தென்னிந்திய கிளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம என்னென்னு பார்த்துருப்போம், அந்த பாளையக்காரர்கள் பிரச்சு தான் தென்னிந்திய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எது அப்படின்னா, பாளையங்களில் கம்பெனியின் சீர்திருத்தம், ரைட்டு, கம்பெனி பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான வரி விதிப்பு, ரைட்டு, 1795 ஏற்பட்ட பஞ்சம், ரைட்டு, கம்பெனி நடத்திய அடிக்கடியான போர்கள், ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட நம்ம அந்த பாடங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே வந்து இதனால் வந்து அவங்க கடும் கோபத்தில் இருந்தாங்க, இதனால் அவங்க வந்து ரொம்ப இதாக இருந்தாங்க, இதன் மாதிரி வந்து எதிர்ப்பு எதனால் வந்துச்சு அப்படிங்கிறது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு இது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு இது அடிக்கிற மாதிரி தான் இருக்கும்.
அடுத்தது லெவல்த் ஹிஸ்ட்ரியில் 18th பேஜ் நம்பரில் 18th லெசனில் 313th பேஜ் நம்பரில் இருக்குது. சரிங்களா, அதில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். அடுத்தது இது வந்து என்னென்னா, நமக்கு வந்து திருக்குறள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா, டேஷ் 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 இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது மூன்றும் நீங்கா நிகழான் பவர்க்கு, இது வந்து கொஞ்சம் ஸ்கூல் புக்கில் இல்லாத திருக்குறளாக கேட்டிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா வந்து தூங்காமை கல்வி துணிவு, இது மூணுமே வந்து என்னென்னா இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு அப்படின்ற மாதிரி ஆன்சர். ஓகேங்களா, ஸோ அந்த திருக்குறளை உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஓரளவுக்கு மனப்பாடமாகவோ இல்லை என்ன அர்த்தமோ அப்படி புரிஞ்சு உங்களுக்கு மனப்பாடமாக ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த கேள்வி அடிக்கலாம். அடுத்தது, ஸோ அதே மாதிரி இந்த திருக்குறள் படிக்கும்போது நிறைய பேருக்கு டவுட் வரும், எல்லா திருக்குறளும் படிக்கணுமா அப்படின்ட்டு. எல்லா திருக்குறளும் படிக்கணும்னா நான் ஆல்ரெடி சொன்னால் தான், ஸ்கூல் புக்கில் நியூ புக்கில் இருக்கிற 6th to 12th வரைக்கும் இருக்கிற திருக்குறள் மெயினாக படிச்சுக்கோங்க. ஒரு 10 கேள்வினா 6 கேள்வி to 7 கேள்வி வந்து மெயினாக அதுலேருந்து வந்துடும். அதை தாண்டி நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் வந்து இப்போ நம்ம திருக்குறள் வந்து மூணு விதமாக பிரிக்கலாம் சரிங்களா, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படிங்கிறது. அந்த காமத்துப்பால்லேருந்து கேள்விகள் வராது. ஸோ இப்போ அறத்துப்பால், பொருட்பால் அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ அதில் இருக்கிற திருக்குறளில் மட்டும் இம்பார்ட்டன்டான திருக்குறள் ஸ்கூல் புக்கை தாண்டி நீங்கள் படிச்சிக்கலாம். ஓகேங்களா, இம்பார்ட்டன்டான அதிகாரம் நல்லா பாருங்கள், அந்த சிலபஸ் ஓரியன்டான அதிகாரம் இருக்கான்னு பாருங்க, மதச்சார்பற்ற தன்மை அந்த மாதிரி இருக்கா, இல்லை வந்து அதாவது ஒரு அரசன் எப்படிப்பட்டவனா இருக்கணும், இல்லை நல்ல ஒழுக்கம், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா, எந்த மாதிரி டாபிக் இருக்குது இல்லையா, அது ஓரியன்டாக திருக்குறள் இருந்துச்சுன்னா அப்படி வேணால் பார்க்கணும். நீங்கள் மெயினாக ஸ்கூல் புக்கில் தெளிவாக இருந்துக்கோங்க, ஏன்னா அதுலேயே உங்களுக்கு வந்து 100 கணக்கில் வந்துடும். அதை தாண்டி வந்து ஓல்டு புக்கில் வேணால் போய் படிங்க. ஓகேங்களா, நியூ புக்கை படிச்சுட்டு வேணால் ஓல்டு புக்கு போய் படிக்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு வேணால் அந்த மாதிரி டாப்பிக்கில் மட்டும் பார்த்துக்கலாம். இதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு அவ்வளோ திருக்குறள் வந்துடும். ஓகேங்களா, ரைட். பழக்கற்றும் அறிவிலாதார் என்று என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது புத்தகத்தில் இருக்குது, 10th தமிழில் யூனிட் 3 மூணாவது பாடத்தில் 70th பேஜ் நம்பரில் இருக்குது. உலகத்தோடு ஒட்ட உலகல் பழக்கற்றும் கல்லாதவர், உலகத்தோடு ஒட்ட உலக தெரியா, அதாவது உலக அதாவது உலகத்தோடு சேர்ந்து வாழ தெரியாதவர் தான். ஓகேங்களா, அவர் தான் பழக்கற்றும் எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் என்ன சொல்கிறது கல்லாதவராக தான் கருதப்படுவார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை பழக்கற்றும் கல்லாதவராக சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது, டேஷ் 4 உடையானம் வேந்தருக்கு ஒளி என வள்ளுவர் எவற்றை வேந்தனுக்கு கூறுகிறார் அப்படிங்கிறது. எதனால் அப்படின்னா வந்து கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல் அப்படிங்கிற இந்த 4 முடையான மேந்தருக்கு ஒளி. இந்த திருக்குறள் உங்களுக்கு தெரிஞ்சதான் தான் இந்த கேள்வி அடிக்க முடியும். ஸோ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் நம்ம புக்கில் தெரியலை. ஓகேங்களா, ஸோ அதாவது நம்ம கண்டுபிடிச்சு தேர்ன வரைக்கும் கிடைக்கல, ஒரு வேலை இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அதாவது நம்ம சொல்லாத கேள்விகள் உங்களுக்கு ஒரு அளவுக்கு இங்கே தான் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அது நிறைய மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்டாக பார்க்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு மீதி இருக்க கேள்விகள் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2-3 கேள்விகள் சில பேர் போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதனால் அது மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க, அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கேள்வி பார்க்கலாம், வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும் இதில் வலியுறுத்தப்படுவது எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, போலி ஒழுக்கம் இது ஒன்றி மேலே நீங்கள் வந்து அந்த திருக்குறளை படித்து பார்த்தீங்கன்னா, வஞ்ச மனத்தான் வஞ்சமனத்தானே மனசில் வஞ்சம் வச்சுட்டு இருக்கிறோம் சரிங்களா. அப்படி வஞ்சம் வச்சுட்டு இருக்கிறோம் போலி ஒழுக்க முடியவனாக தான் கண்டிப்பாக இருப்போம் சரிங்களா. ஸோ அது ஈஸியாக நீங்கள் போலி ஒழுக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இதில் இது சொல்கிறாங்க. அந்த திருக்குறளை ஒரு 2 டைம் நீங்கள் புரிஞ்சு படிக்க பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது ஈஸியாக அடிக்க முடியும். அடுத்த கேள்வி பார்க்கலாம், துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார் அப்படின்னா, இந்த இது ஒன்றுமே இல்லை. இது வந்து நிறைய அந்த அப்துல் கலாம் வந்து நிறைய இடத்துல வந்து இதை சொல்லிகிட்டே இருப்பார், இடும்பைக்கு இடும்பை படுப்பார், இடும்பைக்கு இடும்பை படாதவர், துன்பத்துக்கு நம்ம துன்பம் தரணும் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அங்கங்கே கேள்விப்பட்டிருந்தோம் அப்படின்னாலே இது அழிக்கலாம். இதில் தாண்டி புக்கில் வந்து டேரெக்டாகவே இது கொடுத்துருப்பாங்க. 7th தமிழ் புக்கில் யூனிட் 6 அதாவது 6th படத்தில் 145th பேஜ் நம்பரில் இருக்கும். அதாவது துன்பத்துக்கு துன்பம் தரணும் ஓகேங்களா, துன்பத்துக்கு துன்பத்தை கொடுப்பார், துன்பத்தை எவ்வாறு வேலைனா துன்பத்துக்கு துன்பத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதான். ஓகேங்களா, ரைட். அடுத்தது, டேஷ் இருந்தும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காது எனின் அப்படின்ற மாதிரி என்னன்னா தானமும் தவமும் ஓகேங்களா, தானமும் தவமும் 2 தங்கா வீணுலகம் வானம் வழங்காது எனின் ஓகேங்களா. ஸோ நம்மள்ட்ட எது இல்லைனா வந்து வானம் வழங்காது அப்படின்ற மாதிரினா, தானமும் தவமும் நம்மள்ட்ட இல்லைனா வானம் வந்து நம்மள்ட்ட எதுவுமே கொடுக்காது, அதாவது என்னென்னா நமக்கு எதுவுமே சேராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தானம் இருக்கணும், தவம் இருக்கணும். அடுத்தது, அறம்போலும் குறுமீர் என்னும் மரம்போல்வர் மரம் போன்றவர்கள் எவ்வாறு வள்ளுவரால் குறிப்பிடப்படுகிறார். இது வந்து புக்கில் இருக்குது, புக்கில் இல்லை, இது ஆக்சுவலி மெட்டீரியல் இருக்கும், நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அதில் இருக்குது, நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருப்போம் இல்லையா, அது எது கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை ஸ்கூல் புக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்டானது கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்கை தாண்டி இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, ஸ்கூல் புக்கை தாண்டி இம்பார்ட்டன்டாக திருக்குறளை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த இம்பார்ட்டன்ட் அதில் கொடுத்துருந்தாங்க சரிங்களா. அதனால் தான் அது கொடுத்துருந்தோம். ஸோ அதிலிருந்து ஒரு கேள்விகள் வந்திருக்கு, மற்ற கேள்விகள்லாம் வரலையா அப்படின்றா இல்லை, மற்ற எல்லாம் ஸ்கூல் புக்கிலே இருக்குங்கிறனால அதுலேருந்தே கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கை தாண்டி இருக்குது அப்படிங்கிறனால இதிலிருந்து கொடுத்துருப்போம் சரிங்களா. இதோடைய பேஜ் நம்பர் கொடுத்துருப்போம், அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் 11th பேஜ் நம்பரில் இருக்கும். அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் சரிங்களா. இதனுடைய அறம் போன்ற கூர்மை அறிவுடையவராயினும் மக்களுடைய பண்பு இல்லாதவர், ஓரறிவு கொண்ட மரத்தை போன்றவரே ஆவார் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா மக்கள் பண்பு இல்லாதவர் ஓகேங்களா, மக்கள் மேலே அக்கறை இல்லாதவர் வந்து எவ்வளோ இதாக இருந்தாலும் ஓகேங்களா, அதாவது அறம்போலும் கூர்மையரேனும்னா அறம் போன்ற அறிவுடையவராக இருந்தாலும் ஓரறிவு கொண்டவராக தான் மதிக்கப்படுவார். எதுக்கு, மக்கள் மேலே அன்பு பண்பு இல்லாதவராக இருந்தார்னா. அடுத்தது, பயில்தோறும் பண்புடையா
தொடர்பு எதை போன்றது என திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்ற இருந்தால் இது வந்து புக்லேயே இருக்குது. நவல்தோறும் நூல்நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு, அதாவது நல்ல நூல்களை படிக்க படிக்க இன்பம் தருவது போல பண்புடையார் நட்பு பழக பழக இது தரும். அதாவது பயில்தோறும் பண்புடையார் தொடர்பு, தினைக்குமே வந்து ஒரு பண்புடையருடைய தொடர்பு வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா வந்து நவில்தோறும் நூல்நயம் போன்றது, தினைக்கும் நம்ம வந்து ஒரு புத்தகத்தை படித்து படித்து கற்றுக்கிறது போன்றது அப்படின்ற மாதிரி இருக்குது. இது புத்தகத்தில் 8th தமிழ் புக்கில் 8th பாடத்தில் 188th பேஜ் நம்பரில் இருக்கிறது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ரைட், சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் இக்கூற்று காரணம், இதுக்கான காரணம் வந்து அப்படின்னா இது வந்து எல்லாமே ரைட்டாக தான் இருக்கும், ஒன்றுமே இல்லை. பேசிக்கான விஷயம் தான், திருக்குறளை பற்றி அங்கே சிறப்புகள் கொடுத்துருப்பாங்க, அது தெரிஞ்சிருந்தாலே அடிக்கலாம். எல்லா சமயத்தவருக்கும் இது வந்து இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதாக, எல்லாருமே திருக்குறள் எங்கள் நூல் எங்கள் நூல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குன்னா. ஸோ எல்லா சமயத்தையும் எல்லா மதத்தையும் தாண்டி நிற்குது. அடுத்தது, கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவருக்கும் உவந்து நிற்கும் சிறப்பு பெற்றதால், இதில் வந்து எந்த இடத்துலையுமே கடவுள், அதாவது கடவுள் இருக்கார் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு அரசனோ ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான விஷயத்தை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க வழியாக, இந்த சமயம் இந்த சாதி இந்த மாதிரியான வந்து எந்த ஒரு விதத்தையும் பாகுபாடு அப்படிங்கிறது இருக்காது. அதே மாதிரி கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்கள தாண்டியும் கடவுள் இல்லாதவங்க சொல்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்குது, எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்குது. இனம் சாதி சமயம் வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பற்றதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் சொன்னேன் இல்லையா, அதான் மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவூற்றப்படுவதாலும் இருக்குது. அதாவது மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கத்தையும் அறிவையும் வந்து கொடுக்குற அளவில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ரைட்டு தான். ஓகேங்களா, ஸோ பொதுவாக நம்ம சொல்கிறது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு பாருங்கள், நெகட்டிவாக இருந்தாலே அது மேக்ஸிமம் வந்து தவறாக இருக்கும், பாசிட்டிவாக இருந்தால் மேக்ஸிமம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த அளவில் தான் இருக்கும். அதை தான் தாண்டி இந்த கூற்று காரணமாக இருக்குன்னா மேக்ஸிமம் எல்லாமே சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஆகும். சரிங்களா, அதாவது உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி போடுங்க. இதெல்லாமே இந்த குரூப் 4 குரூப் 2 லெவலில் குரூப் 4 லெவலெலாம் வர கேள்வி குவஷன் பேப்பர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் ஆன்சர் இருக்கும். சரிங்களா, குரூப் 1 கொஞ்சம் மாற்றி மாற்றிப்பாங்க, குரூப் 4 லெவலுக்கு குரூப் 2 லெவலுக்குலாம் இதுதான் மேக்ஸிமம் ஆன்சராக இருக்கும். நான் சொல்கிறது அந்த கூற்று காரணம் இந்த மாதிரி கேள்வி வருது இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி ஆன்சர் சூஸ் பண்ணுங்கள். இதுவுமே தெரியல அப்படின்னா அப்படின்னு சொல்கிறேன். மணல் வீடு என்ற நாவலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனுத்தாமா அப்படிங்கிறது தான் மணல் வீடு அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர். ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக்கை தாண்டி கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கப்பட்டது தான். அடுத்தது, வேளாண்மை பொன்னுசாமியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற படைப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா மின்சார பூ அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, வேளாண்மை பொன்னுசாமி அப்படிங்கிறது மின்சார பூ தமிழ் புத்தகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ படித்த மாதிரி தான் இருக்குது. புத்தகத்தில் பின்னாடி வந்து ஒவ்வொரு ஆத்தர்ஸ் அவங்களுடைய புத்தகம்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல படித்த மாதிரி தான் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லை, அது தாண்டி வந்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல்கள் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டான நூல்கள் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். தமிழில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற இம்பார்ட்டன்டான நூல்கள் கம்மியாக தான் இருக்கும். அதை ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டனால இந்த மாதிரியான கேள்விகள் அரிசி அடிக்கலாம். அடுத்தது, அன்பு சிவமிரன் அன்ப என்பர் அறிவர் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாரதி யார்? ஓகேங்களா, அதாவது அன்பு சிவமிரன் என்பர் அறிவிலார். ஓ, அன்பு சிவமிரன் என்ப அறிவிலார் அப்படின்னு சொன்ன அந்த பாடலை பாடியவர் யார்னா பாரதியார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது புத்தகத்தில் இல்லை. அடுத்த கேள்வி, தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் எது அப்படின்னு கேட்குறாங்க. சிலப்பதிகாரம் தான். ஓகேங்களா, இது கொடுத்துருப்பாங்க தமிழ் புத்தகத்தில் அங்கே அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இசை சிலப்பதிகாரத்தில் இசையை பற்றி நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. இசை பற்றின சிறப்பினை வந்து எடுத்துரைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. இசை அப்படின்னு நிறைய சிலப்பதிகாரம் நான் வச்சுக்கன்னு சொல்லியிருப்பேன். தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம்ங்கிறது சிலப்பதிகாரம். அடுத்தது, மனத்தால் சிவனுக்கு கோயில் கட்டிய நாயன்மார் யார் அப்படின்னா வந்து பூசலார் அப்படிங்கிறவர் தான். மனதாலேயே வந்து கோயில் கட்டியவர் யாருன்னா பூசலார் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் புக்கை தாண்டி கேட்கப்பட்ட கேள்விகள் தான். அடுத்தது, ஒரு செம்மொழியின் பண்புகளாக கீழ்காணும் எதை எவற்றை குறிப்பிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏஊசியும் தான். அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள், சுதந்திரமான அண்டு தனித்து விளங்கும் இலக்கிய மரபு தான் இலக்கிய மரபு அப்படிங்கிறது செம்மொழிக்கான பண்பாக இருக்குது. அடுத்து சி வந்து பாருங்கள், பெரும் பண்டைய மற்றும் எழுதப்பட்ட இலக்கிய பாரம்பரியத்தை கொண்டதாக இருக்கும். நம்ம செம்மொழிக்கான தகுதி பெற்றது தமிழ், அது இல்லாமல் சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம் இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதில் வந்து அதுக்கான பண்புகள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அடுத்தது, மகமுறை நோக்கி முகநமர்ந்து ஆன விரும்பின் தானின் ரூட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்பெரும்பான்மற்று படை பாடலின் எப்பண்பு வெளிப்படுகிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதை ஒரு 2-3 டைம் நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா படிச்சுட்டு அதோடைய அர்த்தம் வந்து எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு இந்த கேள்வியில் இந்த ஆப்ஷனில் எது ஆன்சராக வருங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ விருந்தோம்பல் அப்படிங்கிறதான். மகமுறை நோக்கி முகநமர்ந்து, ஒன்றுமே அந்த முகம் அப்படின்னு வந்துருச்சு இல்லையா, மகமுறை நோக்கி முகநமர்ந்து ஆன விருப்பின் தானின் ரொட்டி அப்படின்ற மாதிரி விருப்பின், அதாவது விருப்பத்தை பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது, திருப்பி அவங்கள பார்க்கறது, அங்கே முகம் அணர்ந்து அதாவது நம்ம முகம் மாறுறது, இந்த மாதிரி சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நம்ம விருந்தமல் வந்த விருந்தினர் வந்து நம்ம எப்படி வந்து முக மலர்ச்சியோடு பார்க்கணும், அவங்கள வந்து மூஞ்சி சுழிச்சுட்டு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கவலையாக இருக்கும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம திருக்குறளை எப்படி படிச்சிருப்போம். ஸோ அது ஓரியன்டாக தான் இருக்குது. அப்போ ஈஸியாக நம்ம கெஸ்ட் பண்ணிக்கலாம் விருந்தமல் அப்படிங்கிறதான். அடுத்தது,
கீழ்கண்டவைகளில் இடை கற்காலம் பற்றிய கூற்றுகளில் தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து வல்லுநர் குழு மீன் வைக்கப்பட்டுள்ளது, இதோடைய விடை தவறானது அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க, கேள்வியே தவறானதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை, சமூக நீதி, சமூக சத்துவத்தை உறுதிப்படுத்தும் என கூறியவர் யார் அப்படின்னா, வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் இருந்தாலும் யார், பெரியார் தான். ஸோ இது வந்து 10th புத்தகத்தில் 10th லெசனில் 128th பேஜ் நம்பரில் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ரைட், கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ரைட், அடுத்து கேள்வி பார்க்கலாம். கீழ்கண்ட எந்த நாளாக பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை தமிழக சுதேசி தலைவர்களை பெயரிட திட்டமிட்டார் அப்படின்னு மாதிரி கேட்டிருங்க. அதாவது சுயராஜ்ய தினம் ஒன்றும் இல்லை, பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாள் வந்து தமிழக தேசிய தலைவர்களை தலைவர்கள் பெயரிட திட்டமிட்டார். எந்த தமிழக அந்த தேசிய தலைவருடைய பெயர், ரைட். ஸோ கேள்வி என்ன அப்படின்னா, கீழ்கண்ட எந்த நாளாக பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை தமிழக சுதேசி தலைவர்கள் பெயரிட திட்டமிட்டனர். ஓகே, ஓகே, வந்து எந்த பேரில் வந்து பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை வந்து இது பண்ணுறாங்க, இது அதாவது பெயர் வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, சுதேசி தினம் அப்படின்ற மாதிரி பேர் வைக்கலாம் அந்த நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், சுதேசி தினமாக பெயரிட முடிவு செஞ்சுருந்தாங்க அப்படின்னு இருக்கும். இது வந்து 12th ஹிஸ்ட்ரியில் வந்து 2nd லெசனில் 28th பேஜ் நம்பரில் இருக்குது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பாரதியாரை பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே சரிதான். இது வந்து நமக்கு 11th புத்தகத்தில் 15th லெசனில் 303rd பேஜ் நம்பரில் இருக்கும். என்னென்னு பார்க்கலாம். அதாவது 1905 காசியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸில் கலந்திருப்பார். இது ரைட், இது கரெக்டாக இருக்குது. 1906 பாலபாரத சபா எனும் அமைப்பை சென்னையில் வந்து ஏற்படுத்தியிருப்பார். இது ரைட்டு. 1907 சூரத் காங்கிரஸ் கூட்டத்தில் வவுசியுடன் கலந்து கொண்டார். இதுவும் நமக்கு புத்தகத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 5-7 உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? 6 இருந்திருக்காது அந்த அளவுக்கு, அந்த 5-6 இருந்திருக்கும். அடுத்தது, அவர் வந்து வங்கமே வாலியவே என்ற பாடலை வந்து எழுதியிருப்பார். இது வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இது ரெண்டும் நமக்கு தெரியும், இது ரெண்டும் நமக்கு சரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதாவது 1-3 சரி அப்படிங்கிறது தெரியும், அதை வச்சு நம்ம இது வந்து அடிக்கலாம். ஓகே, 1-3 அப்படிங்கிறது சரி அப்படிங்கிறது எதில் கொடுத்துருக்காங்கன்னா, கரெக்டாக வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க, இதில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்போ இது ரெண்டில் ஏதாவது ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ரைட், ஸோ சாரி சார், இது வந்து தவறுன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ இது பிசி, ஓகேங்களா? ஸோ இது ரெண்டில் ஏதாவது கெஸ் பண்ணி போடணும். ஸோ ஆன்சர் வந்து இந்த பி, எல்லாமே ரைட் அப்படிங்கிறதான். மேக்ஸிமம் நான் சொன்னாலையா, எல்லாமே இந்த மாதிரி கூற்றுகள் கொடுத்துருக்காங்கன்னா தெரியல அப்படின்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுறீங்க, எல்லாமே சரி அப்படின்ற மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா? ஸோ அந்த வகையில் தான். தினசரி நாளிதழான குடியரசின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தந்தை பெரியார் தான் தினசரி நாளிதழான குடியரசு, இந்த குடியரசு விடுதலை ரிவோல்ட் இதெல்லாமே ஆசிரியர் அவர் தான் அப்படின்ற புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. குடியரசு ரிவோல்ட்டு புரட்சி பகுத்தறிவு விடுதலை இதெல்லாமே வந்து யார், பெரியார் தான் இதோடைய ஆசிரியர். 10th ஹிஸ்ட்ரியில் 10th லெசனில் 129th பேஜ் நம்பரில் இருக்குது. தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பானதாக என்ன வேண்டும் அப்படின்ற மாதிரி எது சொல்லியிருப்பார் அப்படின்னா வந்து சுயமரியாதை தான், ஓகேங்களா? ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை அப்படிங்கிறது தான். இது நமக்கு புத்தகத்தில் என்ன சொல்கிறது, படித்தது வச்சு அடிக்கலாம். இதெல்லாம் வந்து புத்தகத்தில் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. புத்தகத்தில் படித்தது வச்சு சுயமரியாதை அப்படினாலே அவர் தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இதிஷியாக இதெல்லாமே அடிக்கலாம், ரைட்டுங்களா? ரைட், அடுத்தது வந்து ஆளுமையை அடையாளம் காணவும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் யார் பற்றினது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க போல். ஸோ ஒரு 3 கூற்று கொடுத்துட்டு அது வந்து யார் ஓரியன்டானதுன்னு கேட்குறாங்க. இது வந்து இரட்டைமலை சீனிவாசனுடைய ஓரியன்டானது தான். இது வந்து இவரை பற்றி உங்களுக்கு தெளிவாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் இருந்தால் உங்களுக்கு அந்த லைனும் கொடுத்துருக்காங்க. 10th ஹிஸ்ட்ரியில் 10th லெசனில் 130th பேஜ் நம்பரில் இருக்குது. அதாவது சாதி வரிசையில் ஒதுக்கப்பட்டவர்களுக்காக அவர் செய்த தன்னலமற்ற சமூக சேவைகளுக்காக ராவ் பகதூர், ராவ் சாஹிப் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவர் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்தேன், ராவ் சாஹிப், ராவ் பகதூர் அப்படிங்கிறது, திவான் பகதூர் அப்படின்ற பேர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜீவிய சரித சுருக்கம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய சுய சரிதையில் ஒன்றாகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே அவர் எழுதியிருப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து அவர் வந்து ஆதி திராவிட மகாஜன சபை ஆரம்பித்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது, அவ்வளோதான். இது மூணுமே சொல்கிறதே இரட்டைமலை சீனிவாசனை தான் சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் கேள்விகள் முடிஞ்சிச்சு. டோட்டலாக 42 கேள்விகள். இதில் வந்து நான் 18 டேரெக்டாக எடுத்து போட்ட மாதிரி இருக்கும். மீதி வந்து ஒரு 4-5 கேள்விகள் வந்து ஸ்கூல் புக்லேயே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஆல்ரெடி படித்தது வச்சு உங்களால் ஈஸியாக அடிக்கக்கூடிய அவ்வளோ தான் இருக்கும். இதெல்லாமே தாண்டி வந்து உங்களுக்கு என்னென்னா, தமிழ் புக்கில் சில கேள்விகள் உங்களுக்கு ஈஸியாக கவர் ஆகும், சரிங்களா? தமிழ் புக்கிலேருந்து நம்ம அந்த அளவுக்கு எடுத்து போடல, திருக்குறள் மட்டும் தான் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து ஒரு 42 கேள்விகளில் என்ன சொல்கிறது, ஒரு 25 கேள்விகள் வரைக்கும் உங்களால் ஈஸியாக அடிக்க முடியும். மீதி இருக்கிறது எவ்வளோ அப்படின்னா, மீதி ஒரு 10 கேள்விகள் அப்படிங்கிறது நம்மளால் கண்டிப்பாக அடிக்க முடியாத அளவில் தான் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது குரூப் 1 ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு இப்போ 200 கேள்விகளில் கட் ஆஃப் ஒன்று 180-170 வந்துடுறது இல்லை, ஓகேங்களா? நமக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறதே வந்து 125 அப்படிங்கிறதுக்குள்ள தான் கட் ஆஃப் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்க போது. இப்போ வேகன்சிங்கிறது பாதிக்கு பாதி தான் வச்சிருக்காங்க. ஸோ அந்த பாதிக்கு பாதி, அதாவது போன தடவைலாம் 170-180 வேகன்சி வந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து 66 வேகன்சி தான், 69 தூக்கி 66 தான் வந்திருக்கு, ஓகேங்களா? அப்போ இதுக்கே இவ்வளோனா, ஸோ அந்த மாதிரி ஒரு டபுள் மடங்கான வேகன்சி வந்துச்சுன்னா ஒரு 120-120 அந்த மாதிரி தான் கட் ஆஃபே இருக்கும். அப்போ நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது, அதாவது நம்ம கேள்வியோட கொஸ்டின் வந்து நிறைய ஸ்கூல் புக்கை தாண்டி போகுது அப்படிங்கிறனால நிறைய நம்ம வெளியே போய் படிக்கணும், அங்கே படிக்கணும்,
படிக்கணும் இங்கே படிக்கணுங்கிறது இல்லை, நம்ம படித்த ஸ்கூல் புக்கில் அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு என்ன தேவை, ஸ்கூல் புக்கில் இருக்கிற டாபிக்ஸ் நம்ம கொடுத்துருக்க டாபிக்ஸ் தெளிவாக படிச்சுக்கோங்க. தென் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் எப்படி கேட்குறாங்க, இப்போ இந்த கேள்விகளில் இந்த கேள்விகள்லாம் பார்த்ததுலேருந்து நமக்கு ஸ்கூல் புக்கை தாண்டி எந்தெந்த பகுதிகள் நமக்கு வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத நல்லா அந்த இடத்த மட்டும் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி திருப்பி எங்கெங்கே கேட்குறாங்க அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணி அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கில் நம்ம கொடுத்துருக்க நிறைய சர்வீஸ் டாபிக் முடிச்சுட்டு திருக்குறள் நமக்கு தாண்டி கேட்குறாங்க, அதாவது தமிழ் புத்தகத்துலேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப அங்கே படிச்சுக்கலாம். சங்க இலக்கியம் சார்ந்த சில பகுதிகள் வந்து நமக்கு அந்த நற்றினை பற்றியும் இல்லை வந்து இப்போ இருக்கிற அந்த நூல் நூலாசிரியர் பற்றியும் சில இடத்துல கேட்குறாங்க. ஸோ அது ஒரு இடம் தமிழ் புக்கில் நம்ம படிச்சிக்கலாம். இதை தாண்டி வந்து நம்ம அண்ணா பற்றியும் பெரியார் பற்றி சுயமரியாதை மாநாடு பற்றிலாம் வந்து நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டி சில இடத்துல வந்து கேட்குறாங்க. அப்போ அது ஒரு இன்டாக அந்த டீட்டெயில் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டாலே போதும், ஈஸியாக நீங்கள் ஸ்கூல் புக்கிலேருந்து இருக்கிற பாயிண்ட்டே வந்து ஒரு 120-130 கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் அடிக்கலாம். அதை தாண்டி வர ஒரு 10 கொஸ்டின் வந்து இப்படி நீங்கள் படிச்சாலே அடிச்சிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் தெளிவாக இருந்தாலே சாலிடாக உங்களால் 130-140 கொஸ்டின் ஈஸியாக அடிச்சிட முடியும். ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது 125-130 தான் வரும் சரிங்களா. ஸோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள், தெளிவாக படிச்சிங்கனாலே போதும். நிறைய வெளியே இருந்து இப்போ நீங்கள் இதில் இருந்து தாண்டி ஸ்கூல் புக்கு தாண்டி கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் நிறைய பேர் வெளியிருந்தெல்லாம் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க ஓகேங்களா. அந்த அவங்களாலாம் இந்த ஸ்கூல் புக்கு தாண்டி கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் அடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த கேள்விகள் யாராலும் அடிக்க முடியாத அளவுக்கு செட் பண்ணியிருக்காங்க. இந்த மாநாட்டில் இவங்களா கலந்துக்கிட்டாங்களா, இந்த மாநாட்டில் இந்த இதில் இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டதில் இவங்களும் ஒருத்தங்களா, யார் பின்னர் யாரும் ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அவங்க 10-11 வந்து கலந்துருப்பாங்க. இது மாதிரி எல்லாத்தையும் எல்லா டீட்டெயிலும் எல்லாராலையும் ஞாபகம் வைக்க முடியாது சரிங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறது ஸ்கூல் புக்கில் இருக்கிற டாபிக் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னாலே போதும் வந்து கட் ஆஃப் ஈஸியாக தாண்டி போயிட்டே இருக்கலாம். இதெல்லாமே பிலிம்ஸ் குரூப் 1 குரூப் 2 எல்லாமே வந்து நமக்கு பிலிம்ஸ் லெவல் தான், எலிஜிபிலிட்டி லெவல் தான். அதில் கட் ஆஃப் ஈஸியாக தாண்டணும் அப்படிங்கிறத மட்டும் மெயின் ஃபோக்கஸ் ஆச்சாலே போதும் உள்ளது. மற்றபடி மெயின்ஸுக்கு நீங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டு எந்த அளவுக்குலாம் ஒவ்வொரு மார்க்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். இப்போ நீங்கள் குரூப் 4லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்தால் மெஜாரிட்டியாக நம்ம ஒரு 80-90% வரைக்கும் ஸ்கூல் புக்கில் தான் கேட்பாங்க. அப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற டாபிக் தெளிவாக 90% வந்து நீங்கள் தெல்ல தெளிவாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலே அது அடிச்சிடலாம் ஓகேங்களா. ஏன்னா அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு மார்க்கு ரொம்ப வேல்யூபிள், அதுதான் உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃப் இது பண்ண போகுது. இப்போ நீங்கள் குரூப் 1 குரூப் 2 எல்லாமே நீங்கள் கட் ஆஃப் தாண்டி போனீங்கன்னா போதும் உள்ளது. இப்போ நீங்கள் வந்து இப்போ 66 வேகன்சினா 3300 இதுக்குள்ளே ஒருத்தராக வந்து நீங்கள் வந்து கட் ஆஃபில் இருந்தீங்க அப்படின்னாலே போதும் உள்ளது. இப்போ நீங்கள் குரூப் 2 வந்து ஒரு 2000-3000 வேகன்சி இருந்தால் இப்போ 1:10 எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 20,000-30,000 பேத்துக்குள்ளே ஒருத்தங்களா நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னாலே போதும் உள்ளது. அப்போ அந்த அளவுக்கான ஹார்ட் ஒர்க் போயிட்டு மெயின்ஸுக்கு நீங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அதாவது நம்மளுடைய ரிசல்ட் அதாவது நம்மளுடைய வேலை அப்படிங்கிறது எதை பொறுத்து கிடைக்க போகுது, நம்மளுடைய ஃபைனல் மெயின்ஸுடைய மார்க் நம்ம எவ்வளோ எடுக்கிறோம், எந்த அளவுக்கு டாப் ரேங்க் போகிறோம், டாப் இடம் டாப் மார்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ கரெக்டாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஈஸியாக நம்மளால் ஜாப் தட்டி தூக்க முடியும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் யூனிட் 9 எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.